ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டையால் இருக்கிற ட்ரைடர்ஜென்ட் ஃபில்லட் அப்படின்ற கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்ல போய்க்குங்க. மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டிசைன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இந்த ஃபில்லட்டை வந்து வெளியே எடுத்து வைக்க போகிறேன். எட்ஜ் ஃபில்லட்டு, வேரியபிள் ரேடியஸ் ஃபில்லட், க்ரோடல் ஃபில்லட், ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபில்லட், ட்ரைடர்ஜென்ட் ஃபில்லட். நம்ம ஆல்ரெடி இந்த நாலு ஃபில்லட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரைடர்ஜென்ட் ஃபில்லட். நான் இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ட்ரைடர்ஜென்ட் ஃபில்லட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி ஒரு ப்ரொஃபைல் வந்து டிரா பண்ண போறேன். ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து நான் கொடுத்துறேன். இப்போ இதை பேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. பாதிங்க அப்படின்னா எந்த ப்ரொஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 70 mm வந்து நான் வந்து பேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 70 mm வந்து பேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரைடர்ஜென்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மோர் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க இந்த பில்லட்ல எஜ் பில்லட் இதுல பார்த்தோம்னா நிறைய எல்லாம் இருக்காது. ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் லிமிட்டிங் எலிமெண்ட், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப இந்த டேஜெண்டை பொறுத்தளவு நமக்கு வந்து லிமிட்டிங் எலிமெண்ட் வந்து அவ்வளவா தேவைப்படாது. இருந்தாலும் இதை பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, லெஸ் கொடுத்துருவோம். இப்போ அந்த பில்லட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுல என்னென்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபேஸஸ் டு பில்லட், அதாவது ரெண்டு ஃபேஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபேஸ் டு ரிமூவ், எந்த ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் வந்து கொடுக்கணும். மொத்தம் மூணு ஃபேஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நீங்க கேட்கலாம், இது என்ன ரேடியஸே இல்லை, நம்ம ஃபில்லட் பண்றப்ப எல்லாத்துலயுமே ரேடியஸ் கொடுப்போமே அப்படின்னா, இது வந்து நீங்க கொடுக்குற மூணு ஃபேஸுக்கும் காமனா வந்து ஒரு ரேடியஸை ஃபார்ம் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில்லட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதான் இந்த ஃபில்லட்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து ரேடியஸ் வந்து மேனுவலா கொடுக்க தேவையில்லை. ஒரு இடத்துல ஃபில்லட் பண்றப்ப ரேடியஸ் தெரியல அப்படின்னா இந்த ஃபில்லட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபேஸஸ் டு ஃபில்லட் அப்படின்றது, நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸாகவும், நெக்ஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணி இது என்னோட செகண்ட் ஃபேஸாகவும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் வியூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸஸ் டு ரிமூவ் அப்படின்றது, நான் வந்து இந்த டாப் ஃபேஸை கொடுத்தாலும் ஃபில்லட் ஆகும், இந்த ஃப்ரெண்டு ஃபேஸை கொடுத்தாலும் ஃபில்லட் ஆகும். ஏன்னா அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிற ரெண்டு ஃபில்லட் ரெண்டு ஃபேஸுக்கும் காமனாக வந்து இந்த ஃபேஸஸ் தான் இருக்கு. இப்போ நான் அந்த டாப் ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ண போறேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ ப்ரிவியூ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், நான் ஓகே கொடுத்தனா இது வந்து மறைஞ்சு போயிடும், அதனால இது அப்படியே நான் வச்சுக்கிறேன். ப்ரிவியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபில்லட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து நான் ரேடியஸ் கொடுக்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேடியஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ கிளிக் ஓகே கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ட்ரைடர்ஜென்ட் ஃபில்லட்டை. நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபில்லட் இதுக்காண்டி மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு. இதை வந்து இன்னும் நிறைய டைப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். இப்போ இதை நார்மல் வியூக்கு வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து பழைய ப்ரொஃபைலுக்கு வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ரீஎடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இப்போ இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன் இடையில. ட்ரிம், இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற எரர் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்து பேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரொஃபைலில் வந்து ஒரு 40 ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. இப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. இன்னொன்னா ஒரு 10 MM எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். 50 கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 MM வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரைடேஜன் ஃபில்லட்டை வந்து நான் அதில் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் எதுக்காண்டி வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபேஸை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஸை வந்து நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த எரருமே வராமல் ரிமூவ் ஆயிரும். ஏன்னா அது எதுலையுமே இன்டர்செக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரெண்டு ஃபேஸை கிளிக் பண்ணி ஒரு ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், இதில் வந்து எரரே வராது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டாப்ல இருக்கிற ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபில்லட் பண்ணனா இதை ஃபுல்லாக ஃபில்லட் பண்ணணும். பட் வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபேஸ் வந்து இது வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகலை. வேணா அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எரர் வரும். இங்கே எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் 2 ரிமூவ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் 2 ரிமூவ் இருக்கு. நான் இந்த ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா அது கண்டினியூஸ் ஆகிருக்கு, வந்து எரர் வரும். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தா ப்ரிவியூ காட்டுது. பட் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து ஃபில்லட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் எரர் வருது. இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸஸ் 2 ரிமூவ் கொடுக்குறீங்கல்ல, இதில் வந்து ராங்காக கொடுத்துருக்கீங்க, இது ரெண்டு ஃபேஸையும் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஃபில்லட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மீனிங் தான் இது சொல்லுது. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இது நார்மலாக இன்னொரு வேற மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் நான் வந்து ஃபில்லட் பண்ணப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து எஜ் ஃபில்லட் யூஸ் பண்ணியே பண்ணலாமே அப்படின்னு. நான் வந்து இந்த எஜ்ஜை வந்து நான் ஃபில்லட் பண்ண போறதில்ல, இந்த ரெண்டு ஃபேஸையும் காமனாக வச்சுக்கிட்டு இந்த ஃபேஸை வந்து நான் ஃபில்லட் பண்ண போறேன். நம்ம நார்மல் அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபேஸுக்கும் இடையில இருக்கிறது தான் பண்ணுவோம், பட் இது வந்து சைடில் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸஸ் 2 ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கிளிக் ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஷேப் வந்து நீங்கள் நார்மலாக ஃபார்ம் பண்ணணும்னா வேற டூல்லாம் யூஸ் பண்ணி பண்ண முடியாது, ஒன்லி இந்த டூல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தனோ அந்த ஃபேஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போது எந்த ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸஸ் 2 ரிமூவ் இந்த சைடில் இருக்கிறதா வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து ஃபில்லட் பண்ணியிருக்கு, அதாவது இந்த ஃபேஸில் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தா எந்த மாதிரி ஃபில்லட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரைடேஜன் ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.